உலக பிரசித்தி பெற்ற ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீ ஆண்டாள் திருக்கோவில் ஆடிப்புற திருத்தேரோட்டம் 2 ஆண்டுகளுக்கு பிறகு இன்று விமரிசையாக நடைபெற்று வருகிறது. பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் இதில் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்து தரிசனம் செய்து வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை தொலைபேசி வாயிலாக தருகிறார் எமது செய்தியாளர் அர்ஜுன். அவரிடம் பேசுவோம். அர்ஜுன், வணக்கம். இந்த திருத்தேரோட்டத்தின் சிறப்பம்சம் குறித்து விரிவா பதிவு செய்யுங்க. இதற்கான ஏற்பாடுகள் எப்படி இருக்கு, அது பற்றின தகவலும் பதிவு செய்யுங்க. வணக்கம். கடந்த 2 ஆண்டுகளாக நடைபெறாமல் இருந்த உலக பிரசித்தி பெற்ற ஆண்டாள் திருக்கோயில் தேரோட்டம் இன்று காலை வெகு விமரிசையாக நடைபெற்று வருகிறது. ஆண்டாள் பிறந்த நட்சத்திரமான பூர நட்சத்திரத்தில் அவரது பிறப்பை கொண்டாடும் விதமாக ஆடிப்பூர தேரோட்டம் ஆண்டுதோறும் இங்கு நடைபெறுவது வழக்கம். இந்த திருத்தேரோட்டத்தை காண தமிழகம் மட்டுமல்லாது இந்தியாவின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் பக்தர்கள் இங்கு வந்து ஆண்டாள் மற்றும் ரங்கமன்னாரை தரிசனம் செய்துவது வழக்கம். அதே போல 2 ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெறும் இந்த ஆடிப்புற திருத்தேரோட்ட விழாவில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் இங்கே ஸ்ரீவில்லிபுத்தூரில் குவிந்து சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். ஆடிப்புற நன்னாளில் ஆண்டாள் அவதரித்த நன்னாளில் இன்று நடைபெறும் ஆடிப்புற திருத்தேரோட்டத்திற்கு 1500க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வந்த போதிலும் கண்காணிப்பு கேமராக்கள் மற்றும் ட்ரோன்கள் மூலம் பாதுகாப்புகள் செய்து வருகின்றனர். மேலும் இந்த திருவிழாவில் முக்கிய நிகழ்வாக இன்று ஆடிப்பூர தேரோட்டம் நடைபெற்று வருவதையொட்டி விருதுநகர் மாவட்டத்திற்கு இன்று உள்ளூர் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. இதனால் விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள அனைத்து பகுதிகளிலிருந்தும் பெண்கள் மற்றும் குழந்தைகள் உட்பட அனைவரும் ஆண்டாளை தரிசனம் செய்து வருகின்றனர். நிவேதா. அர்ஜுன், உலக புகழ்பெற்ற ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் திருத்தேரோட்டம் 2 ஆண்டுகளுக்கு பிறகு இன்று நடைபெறுகிறது. உள்ளூர் விடுமுறையும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து பக்தர்கள் கூட்டம் பொதுவாகவே அதிகமாக இருக்கும். எவ்வளவு பக்தர்கள் அங்கு கூடியிருக்காங்க, அது பற்றின தகவலை பதிவு செய்யுங்க. இன்று நடைபெறும் ஆடிப்புற தேரோட்ட நிகழ்வை காண நேற்று இரவு முதலே வெளியூர்களிலிருந்து பக்தர்கள் வர தொடங்கினர். அதற்கு அவர்கள் வருவதற்காக சிறப்பு பேருந்துகள் வசதியும் ஏற்படுத்தப்பட்டு இங்கே வந்து கூடியுள்ளனர். சுமார் 50,000-க்கும் மேற்பட்ட பக்தர்கள் 4 ரத வீதிகளிலும் குவிந்திருந்து திருத்தேரினை கண்டு ஆண்டாளை தரிசனம் செய்து வருகின்றனர். மேலும் இன்று மாலை வரை இந்த திருத்தேரில் உள்ள ஆண்டாள் ரங்கமன்னாரை திருத்தேரின் மீது ஏறி ஆண்டாள் அமர்ந்திருப்பதை தரிசனம் செய்து செல்லலாம் என்பதற்காக என்ற வசதியும் இங்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதால் வெளியூரிலிருந்து வந்த பக்தர்கள் இன்று மாலை வரை இங்கே இருந்து ஆண்டாளை திருத்தேரின் மீது ஏறி ஆண்டாள் ரங்கமன்னரை தரிசனம் செய்துவிட்டு செல்வதற்காக இங்கே கூடியிருக்கிறார்கள். நிவேதா. உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி அர்ஜுன்.